Learn to be thankful for all that you already have while you pursue for all that you want. Let's celebrate womanhood. Hello and welcome to Scarlet Card. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எபிசோட் போலாமா? வெல், ரொம்ப நாள் ஆச்சு நம்மளுடைய கனெக்ஷன்ஸ் கேம் விளையாண்டு. ஸோ இன்னைக்கு நாம கனெக்ஷன்ஸ் கேம் தான் விளையாட போறோம். And here is your first clue. All right, now let's move on to your zone. So beautiful. Now let's move on to our zone. நம்மளுடைய லிவிங் ரூம்ல ஜென்ரலா நம்ம ஏதாவது அழகான டெக்கர்ஸ் இல்ல டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் ஃபிளார்ஸ் புக்கேஸ் அந்த மாதிரிலாம் நம்ம வைப்போம் அழகா இருக்கிறதுக்காக. பட் அது நாமளே செஞ்சு வச்சா எப்படி இருக்கும் இல்லையா? So let's learn a craft with joy. நம்ம சிம்பிளா ஃப்ளவர் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? சோ அதுக்கான தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து ஒரு ஃப்ளவரல் பேப்பர், இது நீங்க கடையில கேட்டாலே தருவாங்க, தென் சிசர், அப்புறம் இந்த ஒரு ஸ்ட்ரிங், மெட்டல் ஸ்ட்ரிங், அவ்வளவுதான். சோ இந்த ஃப்ளவரல் பேப்பர்ல வந்துட்டு நான் அந்த ஒரு பார்ட் மட்டும் நான் ஏற்கனவே கட் பண்ணி எடுத்திருக்கேன், இப்படி எடுத்திருக்கேன். இதை நான் நாலா மடிச்சுக்கிறேன், நாலா மடிச்சுட்டு இந்த ஏஜ்ல நான் கட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கட் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்துட்டு ஈவனா வச்சுக்கோங்க. ஈவனா வச்சுட்டு இது அப்படியே ஆப்போசிட் ஆப்போசிட்டா நீங்க ஃபோல்டு பண்ணிட்டு வரணும். மடிச்சுட்டு இந்த கம்பி எடுத்து இது சென்டர் பார்ட்ல வந்து ஃபோல்ட் பண்ணி இது ஸ்ட்ராங்கா பெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது ஃப்ளவர் மாதிரி இருக்கிறதுக்காக நான் என்ன பண்றேன், இதோட எட்ஜ்ல வந்துட்டு ஒரு ஃப்ளார் ஷேப்ல நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு ஸோ இதனால இப்ப வந்து நான் விரிச்சுக்கிறேன். இது கிராஃப்டிங் பேப்பர்ன்றதுனால நல்லா ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் இது எப்படி பிரிக்கணும்னா, நான் ஒரு ஒரு சைடு மட்டும் எடுத்துட்டு இது ஃபர்ஸ்ட் லேயர் நம்ம நாலாக போட்டிருக்கோம்ல, நாலு பேப்பர் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ பேப்பர் வேணுமோ அவ்வளோ பேப்பர் போட்டுக்கலாம். இதை ஃபர்ஸ்ட் லேயர்லேருந்து பாருங்கள், இது நாலு பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ நான் லேயர் ஒன் வந்து இப்படி ஸ்லோவாக நான் பிரிக்கிறேன். ஸோ சென்டர் பார்ட் வந்து இப்படி அழகாக வந்துடும். அடுத்து நெக்ஸ்ட் லேயர் நான் பிரிக்கிறேன், தேர்ட் லேயர், அப்புறம் ஃபோர்த் லேயர். இங்க கீழே இருக்கும், நீங்க அப்படியே ஜென்டிலா நீங்க அப்படியே மேலே நின்றுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹாஃப் முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஹாஃப் பண்ண போகிறேன். அதே மாதிரி லேயர் லேயராக நீங்கள் எடுக்கணும்.
ஃபைனல் லேயரை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் எல்லாம் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணால் ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர் வரும். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு பாட்டிலில் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். தேங்க்யூ. Thank you, Joy. That was so beautiful. And friends, ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி உங்களுடைய லிவிங் ரூமில் வச்சு அசத்துங்க. அண்ட் உங்களுடைய டேலண்ட் ஸ்கில்ஸ் எதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக எங்களுக்கு அனுப்புங்க. We are always happy to publish it for you. இப்போ அடுத்த க்ளூ பார்க்கலாமா? அண்ட் நீங்கள் இன்னும் நம்மளுடைய ப்ரீவியஸ் எபிசோட் கிரியேட் அ பெட்டர் வெர்ஷன் ஆஃப் யோர் செல்ஃப் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் அட்டாச் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். இட் வில் பி ட்ரூலி மோட்டிவேட்டிங். அண்ட் உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு மாஸ்டர் ஜோன். ஹலோ எவ்ரிவன். இந்த வாரம் யூஎஸ்ல தேங்க்ஸ் கிவிங் வீக். தேங்க்ஸ்கிவிங் வாரத்தில் எல்லாரும் அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து எந்த பார்ட் ஆஃப் த யூஎஸ்ல இருந்தாலும் அவங்க ஃபேமிலி கூட வந்து ஒரு கிரேட்ஃபுல் ஹார்ட்டோட ஒரு ப்ரேயர் ஆஃப் தேங்க்ஸ்கிவிங்கோட ஒரு டர்க்கி மீல் சாப்பிடுவாங்க. இந்த தேங்க்ஸ்கிவிங் வாரத்தில் நான் பல காரியங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். அதில் ஒன்று வந்து உமன்ஹுட். ஒரு பெண்ணை பற்றி நம்ம யோசிக்கும் போது, ஒரு உமன் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது நம்மளுக்கு என்ன ஞாபகத்தில் வருது? லவ், ஸ்ட்ரென்த், டிக்னிட்டி, கைண்ட்னஸ், ஜென்டில்னஸ். வைஸ் உமன் பில்ட்ஸ் ஹர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி கிங் சாலமன் வந்து சொல்கிறாரு. அந்த ப்ராவர்ப் எனக்கு ஞாபகத்தில் வருது. எப்படி நம்ம ஒரு குடும்பத்தை கட்ட முடியும் அப்படின்னு நம்ம யோசித்து பார்ப்போமா. இந்த வேளையில் நம்ம குடும்பங்களில் நிறைய பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நெகட்டிவ்ஸும் இருக்குது. நம்ம ஒரு தேங்க்ஃபுல் ஹார்ட்டோடு இருக்கும்போது நம்ம வந்து அந்த பாசிட்டிவ்ஸில் மட்டுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். அந்த நெகட்டிவ்ஸில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம பாசிட்டிவில் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ் வந்து சேஞ்ச் ஆகுது. நம்ம சக குடும்பத்தினரை எப்படி பார்க்குறோம், எந்த கண்ணால் நம்ம பார்க்குறோம் அப்படின்றது சேஞ்ச் ஆகுது. அப்படி சேஞ்ச் ஆகும்போது ஒரு அன்பு குடும்பங்களில் காணப்படுது. இந்த வாரத்தில் கூட நம்ம நேரம் கிடைக்கும் போது நம்ம குடும்பமாக சேர்ந்து ஹவு வி ஆர் தேங்க்ஃபுல் டு ஹாவ் தெம் இன் அவர் லைஃப்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட, நம்ம ஸ்பௌசஸ் கிட்ட, நம்ம சில்ட்ரன்கிட்ட, நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம சொல்ல நேரம் எடுப்போம். நம்ம சொல்லும்போது ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அன்பாகவும் ஒரு ஸ்பெஷல் பாண்ட் வந்து அங்கே ஃபார்ம் ஆகுது. அப்படின்றப்போ நம்ம குடும்பங்கள் கட்டப்படுது, நம்ம குடும்பங்கள் ஒரு சந்தோஷம் காணப்படுது. மலாலா யூசப்சாய் அப்படின்னு சொல்லி ஒரு பாகிஸ்தான் பெண் இருக்கிறார். அந்த பெண் வந்து ஆக்டிவிஸ்ட். எதற்கு என்றால் அவங்க நாட்டில் இருக்கும் பெண் குழந்தைங்களுக்கு கல்வி தேவை என்பதை அவங்க வந்து அதற்காக போராடுகிறார். அப்படிப்பட்டதான அந்த ஆக்டிவிஸ்ட் அந்த மலாலா அவங்க வந்து யூஎன் யுனைடெட் நேஷன்ஸ்ல அவங்க ஸ்பீச்சை எப்படியாக கன்க்ளூட் பண்றாங்கன்னு அப்படின்னா, அவர் வேர்ட்ஸ் கேன் சேஞ்ச் த ஹோல் வேர்ல்ட் பிகாஸ் வி ஆர் ஆல் டுகெதர் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்றாங்க. ஆம், நம்மளுடைய வேர்ட்ஸும் நம்மளுடைய ஃபேமிலிஸை கட்டாயமாக சேஞ்ச் பண்ண முடியும். நம்ம ஃபேமிலிஸை மாத்திரம் இல்லை, இந்த ஹோல் வேர்ல்டை கூட நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். Thank you, Akka. That was a wonderful message to be thankful always. ஃப்ரெண்ட்ஸ், நானும் அதே தான் சொல்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருஷம் நம்ம நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருப்போம், பட் தட்ஸ் ஓகே. பட் இப்போ நம்ம என்ஜாய் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் வி ஹாவ் டு பி தேங்க்ஃபுல். ஆல் ரைட். So last week ungalukku keta puzzle idu dhaan, and the answer is ta-da! And have a look at the prize winners. And the prize is sponsored by Salem Trade Oil Mill, Salem. Before we conclude,
நமக்கு தெரியும் இந்த வேர் சைக்ளோன் இதுதான் நம்ம இப்போ கரண்டாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு ப்ரே ஃபார் ஆல் த பீப்புள் லிவிங் இன் த கோஸ்டல் ரீஜன்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் அவங்களுக்கு பண்ணுங்க. அண்ட் லெட் இஸ் ஆல் ப்ரே தட் காட் ப்ரொடெக்ட்ஸ் ஹிஸ் பீப்புள் அண்ட் முக்கியமாக சேஃபாக இருங்க. ஸோ வி வில் மீட் யூ நெக்ஸ்ட் வீக் அனதர் பிராண்ட் நியூ எபிசோட் ஆஃப் ஸ்கார்லட் காட். டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்டில் வி மீட் அகேன், பை பை, காட் பிளெஸ் யூ.